வணக்கம் ஹாப்பி இன்விடுவல்ஸ். இன்விடுவல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில டைம் வந்து பீஸ் வந்து இந்த பாக்ஸு கடியில் இந்த மாதிரி நல்லா கூட்டமாக உட்காந்துட்டு இருக்கும். இது எந்த காரணத்துக்காக உட்காருன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே இருப்போம். தேனீக்கள் சில டைம் பாக்ஸு கடியில் இந்த மாதிரி கூட்டமாக நிறையா உட்காந்துட்ருக்கோம். இது என்ன காரணங்களால் உட்காரணும்னா, பாக்ஸை நம்ம வெட்ட வெளியிலே சன்லைட்லேயே டைரெக்டாக படுற மாதிரி வச்சுருந்தோம்னா சில டைம் ஹீட் தாங்க முடியாமல் கூட இந்த மாதிரி ஆகும். சில டைம் பார்த்தீங்கன்னா அடை இந்த மாதிரி நம்ம ப்ரூட் சேம்பரில் இருக்கக்கூடிய அடை கட்டாகி கீழே விழுந்துருந்துச்சுன்னா, அதாவது ப்ரூட்லேயே விழுந்து அதால் ரெண்டு அடையும் ஒட்டின மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் மேஜர் ரீசனாக இருக்கும். இது என்னன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வந்து டைரெக்ட் சன்லைட்லாம் படல, இது வந்து தாங்கக்கூடிய ஹீட்டு தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றும் பொழுது இந்த மாதிரி இதாக இருக்குது. இந்த மாதிரி அடை எல்லாமே ஒட்டியிருக்கு, அந்த ஒழுங்கான ஸ்பேஸே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரேம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி கீழே விழுந்திருக்கு. இது எதனாலனா நம்ம ஒரு சில டைம் நம்ம பெட்டி இடம் மாற்றும் பொழுதோ இல்லை ஓவர் வெயிட் ஆச்சுன்னா இந்த மாதிரி கரெக்டாக கீழே விழுந்துடும். அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா ஈவனாக ஸ்பேஸ் விட்டுணும். ஒவ்வொரு இதுக்கும் பாருங்கள், இதில் ஈவனாகவே இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் ஈவனாக ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இதில் இருக்கிற பீஸ் நம்ம அப்படியே கையாலே அள்ளி நம்ம இதில் போட்டால் கண்டிப்பாக இதிலே தங்கிடும். இன்னொரு கொஞ்சம் சிம்பிளான மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது இந்த அடிப்பலகை உங்ககிட்ட இன்னொன்று எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரூடு மட்டும் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுட்டு இந்த அடிப்பலகையில் தான் எல்லாமே ஒட்டிகிட்ருக்கு. கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த அடிப்பலகையில் தான் எல்லா பீஸுமே ஒட்டிகிட்ருக்கு. இந்த அடிப்பலகையை எடுத்து நம்ம அப்படியே இதுக்கு மேலே நம்ம வச்சிட்டோம்னா பீஸ் எல்லாமே போயிடும். நம்ம வேறு ஒரு அடிப்பலகை நீங்கள் இது பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் இருக்கும் பட்சத்தில். அப்படி உங்ககிட்ட ஒன்று ரெண்டு பெட்டி தான் இருக்குது, அதுலேயும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் இது பண்ணி போடலாம். இந்த மாதிரி டைமில் நம்ம கையில் தொட்டாலுமே எதுவுமே கொட்டாது, எதுவுமே பண்ணாது. இன்னொரு சிம்பிள் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அடிப்பலகை ஒன்று எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ளூர் மட்டும் நீங்கள் தூக்கிட்டு இந்த அடிப்பலகை வச்சுட்டு இந்த இதோடைய அடிப்பலகையில் தான் எல்லா பீஸுமே உட்காந்துட்டுருக்கு. அதை நீங்கள் எடுத்து நீங்கள் மேலே வச்சிடலாம் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். மேலே பீஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மேலாக அப்படியே லைட்டாக வச்சிங்கன்னா அது போயிடும். இந்த பீஸ்னா பாருங்க சுற்றுறது உங்களுக்கு தெரியும். இது எதுக்காகனா இப்போ அதுக்கு வந்து அடை தேவை, அதுக்காக தான் இது எல்லாமே சுற்றிட்டு இருக்கு. இந்த டைமில் நீங்கள் பாக்ஸ் மேலே நீங்கள் இது வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வரும். இது இதில் பாருங்கள், இதில் தான் நிறைய பீஸ் எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கு. இந்த பீஸ் எல்லாமே இப்போ இது மேலே நீங்கள் அப்படியே வச்சிடலாம், ஃபுல்லாக அப்படியே வச்சு இதை அமுத்திடாதீங்க, அப்படியே கொஞ்சம் சைடாக அப்படியே வச்சு விட்டுறீங்க. இந்த பீஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாமே உள்ளார போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.